என்னாச்சு? மேட்டர் முடிஞ்சுதா? சும்மா நம்ம சுத்த விட்டுட்டேன், சரியா மாட்டீங்கண்ணா. ஆமா, என்ன பண்ண சொல்லு. சாவு சாதாரணமா இருக்க கூடாது, பொண்ணு கொடூரமா இருக்கணும். எந்த ஒரு மேஜாதி பொண்ணையும் இனிமே ஏறத்து கூட பார்க்க கூடாது. அவனை மொத்தமா முடிச்சிரு. இந்த நாய் மூஞ்ச நான் மறக்கவே மாட்டேன்டா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் மறக்க மாட்டான். என்ன பண்றீங்க? அவனை புதைச்சிருங்க. நம்ம விடுதி பின்னாடி புதைச்சிட்டு எந்த ஒரு தடையும் இருக்க கூட. சரி அண்ணாச்சி, நம்ம விடுதி பின்னாடி தானே, யாருக்கும் தெரியாம புதைச்சிடலாம். நம்ம பசங்களாம் கோல காண்டில் இருக்காங்க. மேட்ரு முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறாச்சி. சும்மா நச்சு நச்சு அடிச்சுக்கணும் இருக்க. ஒரே அடி வச்சுக்கோ, மேட்ரு முடிக்கணும். சும்மா போன்ல அண்ணாச்சி சும்மா கத்துக்கணும் கத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? புருஷா, அவனை பார்த்தா பாவமா இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கெஞ்சுறான். ஓஹோ, எல்லாம் ஒன்று செஞ்சீங்களா? அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சாகடிச்சிருவாங்க. இவனை துடிக்க துடிக்க சாகடிக்கணும் இந்த நாய. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னை விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன்னை என் அண்ணன் மாதிரி நினச்சிக்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என் ஊருக்கான கடைசி பஸ்ஸு போயிருண்ணா. என் பொண்டாட்டி எனக்காக காத்துட்டு போனா. உங்களுக்கு யாருக்குமே மனசாச்சு இல்லையாண்ணா. ப்ளீஸ்ண்ணா விட்டுருண்ணா என்னைய ப்ளீஸ்ண்ணா. ஏய், கம்முன்னு இருந்தியானா வலிக்காமல் சாவடிப்பேன். அண்ணா, என் பொண்டாட்டி பஸ் ஸ்டாண்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பானா? வாய் வயமா இருக்கானா? விட்டுருண்ணா. அப்படியே விடு, பஸ் ஸ்டாண்டில் நின்னா நல்லா காசு கிடைக்கும். என் பொண்டாட்டிய பத்தி எதுனா பேசுன, உன்னை இங்கே புதைச்சிருவோண்டா. இங்கே பாடுறா, ஈரவுக்கு கோவம்லாம் வருது. ஏய் சாவிடா. ஒருத்தனுக்கும் தெரியாம என் பொண்டாட்டிய மட்டும். உனக்கு சாகவே வராதா? கம்முன்னு இருந்தனா புதைச்சிக்கிட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பொண்டாட்டிய பார்க்க விடாம என்ன புதைச்சிங்களா? என் வாரிசு வருவான்டா, அவனுக்கு நீங்க பதவி சொல்லியே ஆகண்டா. அது வரைக்கும் என் புள்ள உங்களை விட மாட்டான்டா. சத்தியம்டா. Thank you.
இளைய மாப்பிள்ள, நான் அவ்வளோ சொல்லியும் என்கிட்ட கூட சொல்லாமல் நீ சென்னை கிளம்பி போயிடுச்சேன். இல்லை மச்சான், சில சுச்சுவேஷனால என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு மச்சான். அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல மச்சான். சாரி மச்சான். அப்போ காலேஜில் படிப்பு என்னாச்சு? இல்லை மச்சான், ஆரம்பத்தில் என் படிப்புக்காண்டி அம்மா நிறைய கடன் வாங்கிட்டாங்க மச்சான். சரி சரி, அப்போ சென்னையில் எங்கே தங்கி வேலை பார்க்க போகிற, படிக்க போகிற? மச்சான், ஊர்லேருந்து ஒரு அண்ணன் இங்கே ஹாஸ்டலில் வாடனா ஒர்க் பண்ணுற மச்சான், அங்கே தான் மச்சான் போய் தங்க போகிறேன். அதோட டீட்டெயிலாக உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் மச்சான். நீ அம்மா மட்டும் பத்திரமா பார்த்துக்க மச்சான். சரி மச்சான், விடுதியில் தங்கிக்கோ. ஆனால் ஒன்று, ரூம் நம்பர் 213 மட்டும் மர்மமான முறையில் நிறைய பேர் காணாமல் போகிறான்னு சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு மச்சான். பேய்ப்பு சதலாம் அந்த காலம் மச்சான், நானே பல கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கே தெரியும் மச்சான். நான் ரூம் பக்கத்தில் வந்துட்டேன் மச்சான், நான் ப்ரெஸ் ஆகிட்டு போயிட்டு கூப்பிட்றேன் மச்சான். பாவம், யாரும் இல்லாத இடத்துல அவன் மட்டும் தனியாக போய் என்ன பண்ண போகிறானோ, எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்க போகிறானோ தெரியல. கடவுளே அவன் கூட இருந்து அவனை பத்திரமா பார்த்து. அண்ணா. பாப்பா டேவிட், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உனக்கு என்ன, இந்த வீடியை பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஊர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கண்ணா, மழை தானா இல்லை நம்ம ஊரில்? இங்கே அதே நிலைமை தான். சரி, அதை விடு. வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சொல்லண்ணா, அதானே இங்கே வந்து வேலை பார்த்துட்டு படிக்கலான்ட்டுருக்கண்ணா. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, அம்மாவுக்கு உடம்பு சரியாயிரும். எதாவது சாப்பிடுதே டேவிட்? பரவாயில்லண்ணா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு டேவிட். பெருமாளையா, பெருமாளையா. சார், சார். டேவிட் நம்ம பையன்தான். மேலே 221 ரூமில் ஒருத்தன் வாடகை தரமாக இருக்காம்ல, அவனை வெளியே துரத்திட்டு இவனை உள்ளே இருக்க சொல்லுங்கள். டேவிட், ரூமில் ஃபைவ் ஃப்ரீயாகிட்டு இரு, எனக்கு ஒரு சின்ன வேலையாக இருக்குது, முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீயாக பேசலாம். நாலு மாசம் வேலை தெரியல, டான்ஸ் போட்டு நம்ம தொழில் வந்திருக்காரு,
ஒரு கொஞ்ச நேரம் தங்க போகிறாரு. நீ பத்திரமா பார்த்துக்க, அவரையும் பார்த்துக்க. மேனேஜர் ஊர்லேருந்தே வந்திருக்காரு. யார் சொன்னது? ரூமில் தங்க சொன்னாங்களா? சிங்கம் இப்போ சிங்கிளாக தான் இருக்கா? தம்பி சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்கேன். ஒன்று அனுப்பிட்டு அவர் இவங்க ரூம் தங்க சொன்னாங்க. யார் சொன்னது? தம்பி நம்ம வீடு மேனேஜர் சொல்ல சொன்னார். ஓ, மேனேஜரே சொல்லிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்போ உள்ள வாங்க. தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாரு. சரிங்கய்யா. தம்பி தலை தம்பி, நீ எங்கே வேணா போ, எங்கே வேணா வா. ஆனால் நைட்டு 8 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடணும். நைட்டு கதை பூட்டிட்டு படுத்துடணும், ஓகேவா? தம்பி ஒரு முக்கியமான விஷயம், ரூம் நம்பர் 213 மட்டும் போயிடாத. தப்பி தவறி தலை எட்டி கூட பார்த்துடாத. பல வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்கும், சரியா? அந்த பக்கம் மட்டும் போயிடாத. ஏன், எதுக்கு? அதெல்லாம் ஏன் கேட்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது எனக்கே தெரியாது. சரி, ஊரில் வந்திருக்கா, டயர்டா இருப்பா, குடிச்சு ரெஸ்ட் எடு. நம்ம நீ போட்டுதான்.
மாப்பிள்ள, இங்கே என்னடா பண்ணுற? உன்னை ரூம் ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்கேன், இங்கே இருக்க பார்த்தா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், நானே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அங்கே நான் இல்லாமல் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எனக்கே தெரியாது மச்சான். அம்மா நான் இல்லாமல் சாப்பிட விட மாட்டேருக்கேன் மச்சான். அதை நினச்சா தான் மச்சான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சான். ஓ, வீட்டு நினப்பா. சரி விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். விடு மச்சான், எல்லாம் ஒரு மாதம் சரியாயிரும். எல்லாத்துக்கும் வர ஃபீலிங் தானே உனக்கு வந்திருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை மச்சான், எனக்கு ஒன்றும் எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க மச்சான். ஏன்னா நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டார் மச்சான். எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. ஏன்னா என் அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரில மச்சான். அதை நினச்சாத மச்சான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி மச்சான், லேட்டாக பேசிட்டேன். அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுடா, எல்லாமே ஒரு நாள் சரியாயிருண்டா. வா மச்சான், ரூம் போகலாம். அண்ணாச்சி அண்ணாச்சி, நம்ம மைக்கில் விடுதியில் செத்து கிடறான் அண்ணாச்சி. என்ன சொன்னா அண்ணாச்சி மைக்கிலுக்கு? என்ன நடக்குதுன்னு தெரியல அண்ணாச்சி. காலையில் விடுதலை போய் பார்த்தா மைக்கில் செத்து கிடக்குறான். யாரோ கொடூரமாக அவனை கொன்னு போட்டிருக்காங்க. சூசா, என்னதான் நடக்குது இங்க? ரெண்டு நாளாக நான் இல்லை. விடுதலை என்னென்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணாச்சி, உங்க பொண்ணு விஷயமா கொஞ்சம் ஊரு ஊராக தேடி அணைச்சிட்டு இருந்தேன். அதனால இந்த விடுதி மேல கொஞ்சம் கவனம் இல்லாமல் போச்சு அண்ணாச்சி. என் பொண்ணு மேட்ர விடு, விடுதியில் என்னதான் நடக்குது? அண்ணாச்சி நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணாச்சி, விடுதியில போய் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
அதான் மச்சான், கண்டதெல்லாம் போட்டு வீணா போட்டு மனசு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்க, ஃப்ரீயாக விட்றா. ஒன்றுமே புரியல மச்சான், நைட்டு இங்கேயே தூங்குனேன், காலைல பார்த்தா இங்கேயே இருக்கிறேன், என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல மச்சான். என்னடா சொல்கிற, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல மச்சான், ஆனால் இங்கே என்னமோ நடக்குதுடா. அதான் மச்சான் என்னன்னு தெரில மச்சான். 20 வருஷமாக ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றாருல, நீ வரவும் கூட வந்து உன்னை தங்க வச்சார்ல, அவர்கிட்ட போய் கேட்டால் நல்ல பதில் கிடைக்கும். பெருமலையா, பெருமலையா. உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும் ஐயா? என்னென்னமா நடக்குது, ஆனால் என்ன நடக்குனே தெரியல. அதான் ஒன்றும் இல்லை பாப்பா. யோ பெருமலை, நில்லியா? யோ நில்லியா, யோ. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும்? என்னையா நடக்குது இங்கே? எனக்கே பயமாக இருக்குது, என்னென்னமோ நடக்குது, நைட்லாம் தூங்க முடியல, திடீர்னு இவன் நல்லா இருக்கான் திடீர்னு வேறு மாதிரி மாறிடுறான். நீங்கள் இங்கே 20 வருஷமாக இருக்கேன்றாங்க, எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும், ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சாகணும். என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லியாகுங்க. ஒரு ரைஸ் ஒன்று சொல்ல போகிறேன், யாரையும் சொல்லக்கூடாது. தம்பி 10 வருஷமே ஒரு பூச்சாட்டி இருந்தார், அவன் எங்கே தான் போனான்னு தெரியல, என்ன ஆச்சு தெரியல. கேரள பையனா அந்த மாதிரி பேய் இருந்துச்சு, அந்த பூச்சாட்டி தான் ஓட்டினார், அது பெரும்பாடு எங்கே போனான்னு தெரியல. அந்த பூசாலியே இந்த நடக்கிறதெல்லாம் அவர் தான் ஓட்டினார், அது எங்கே இருக்காருன்னு தெரியல. அட்ரஸும் தெரியல. இப்போ என்னதான் ஆச்சு, அந்த பூசாரி எங்கே இருக்காரு? அவர் போய் 3 வருஷம் ஆச்சு, அட்ரஸ் எதுவுமே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியல. என்னதான் பிரச்சனை, இது ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு சரியான தீர்வு அந்த பூசாரி கண்டுபிடிச்சு தான் முடியும், அதை மட்டும் நான் நடக்க நடந்தால் இருக்கேன், யாரும் யாராலும் தடுக்க முடியாது. சரி நேரம் ஆச்சு, வழி விடுங்க. பெருமலையா, யோ ஹாஸ்டலில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் வந்துட்டு போகுது. அதான் மச்சான் புரியல, ஒரு நாள் பார்த்தா இங்கே இருக்கிறேன், ஒரு நாள் பார்த்தா இங்கே இருக்கிறேன், ஒன்றுமே புரியல மச்சான். அந்த ஆவி மட்டும் என் கையில் கிடைக்கணும் மச்சான், செம்ம டென்ஷனில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, உனக்கும் அந்த ஆவிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ரத்த சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மச்சான், அதை உன்ட்ட ஏதோ சொல்ல தொடுகிறேன் மச்சான், அதான் உனக்கு சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னடா சொல்ல வர்ற? இல்லை மச்சான், இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, நம்ம நினச்சா தான் முடியும், இல்லை நீ நினச்சா தான் முடியும். சரி மச்சான், என்ன தான் நடக்கலாம் பார்த்துக்கலாம், வாடா. படத்துக்கு 2 டிகிரி கிடைச்சிருச்சு, ஈவினிங் ஷோ, நீயும் நானும் 6 மணிக்கு போகிறோம், தலைவர் படத்தை தெரிக்க வரோம். உனக்கு மட்டும் டிக்கெட்டு எங்கேயே மச்சான் காசு கிடச்சிச்சு? அதுவா மாப்பிள, என் ஃப்ரெண்டுக்கு கூட விட்டு கூடு பயிரை வித்த தெரியும் சொல்லி, அதை உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி பொய் சொல்லி காசு வாங்க மாப்பிள, அதில் வாங்கினது தான். என் பர்மிஷன் இல்லாமல் என் பேரை மிஸ்யூஸ் பண்ணாத, நானே பல டென்ஷனில் இருக்கிறேன், சரியா? என்ன மச்சா எப்படி சொல்லிட்ட, அவ்வளோதானா, உனக்கு தானே டிக்கெட் வாங்கினேன், சரி விட்றா, என் தலைவர் படத்தை நானே பார்த்துக்கிறேன், போடா. வருடங்களுக்கு முன்னாடி நானும் இந்த விடுதியில் தான் வாழ்ந்து வந்தேன்.
அப்பொழுதுதான் உன் அம்மாவை பார்த்தேன். இருவருக்கும் மனம் ஒத்துப்போய் திருமணம் செய்து கொண்டோம். அப்பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையில் அண்ணாச்சி வந்தார். நாங்கள் திருமணம் செய்தது அவனுக்கு பிடிக்காமல் எங்களை கொலை செய்ய திட்டம் திட்டினான். அவனுக்கு தெரியாமல் மறைவாக வாழ்ந்து வந்தோம். அப்படி இருந்தும் அவன் எங்கள் இடத்தை கண்டுபிடித்து நீ கருவறையில் இருக்கும் பொழுது உன்னை கூட பார்க்க விடாமல் என்னை சித்திரவை செய்து கொலை செய்தான் அந்த படுபாவி அண்ணாச்சி. முதல் முதலாய் எனதுயிரை கண்டும் எப்படி அறிமுகம் செய்வே, கையை பிடித்து உள்ளதை உரைத்து எப்படி தெளிவாய் சொல்வே, நான் மறைந்த கதை சொல்லவா நீ பிறந்த கதை சொல்லவா, நான் மறைந்த கதை சொல்லவா நீ பிறந்த கதை சொல்லவா, கலங்காதே கண்மணியே உனக்காக நான் இருப்பேனே, கலங்காதே. அப்பா சின்ன வயசுல நீங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, தினமும் என் உடம்புல யாரோ வந்து இறங்குறாங்கப்பா, அது இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. வாப்பா என் உடம்பு வந்து இறங்குப்பா, வா வா. நீ எப்படி சேர்த்தாங்க யாருமே தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. என்னடா சொல்ற, புரியலையே. ஆமா அண்ணாச்சி, கிழக்கால இருக்க ரூம்ல தினைக்கும் நைட்டு 211 ரூம்ல கூட்டிட்டு தான் போறேன், ஆனா காலையில வந்து பார்க்கும்போது திறந்துருக்கு. என்னது 211 ரூம்ல தானே திறக்குதா? தப்பாச்சே. டேய் யாருப்பா நீ, திடீர்னு வந்து நிக்கிற, பதட்டமா இருக்குல்ல? யாரும் தெரியலையா? நான் யாரும் வச்சிருப்பேன் நினைச்சேன். சீக்கிரமா மாட்டேன். யாரு ராபர்ட்டா நீ? ஆமாண்டா, நான் ராபர்ட் தான்டா. உன்னை கொடுறதுண்டா மர்ஜன்மை எடுத்து வந்துருக்கேன். அவன் கதையை முடிச்சு தண்டா உன் சாப்டர் முடிக்க வந்துருக்கேன். என்னாச்சுன்னா பெரிய ஆள நீ என்னடா முழிக்கிற பண்ணி பயல. டேய் நீ தான் என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போனியா? என் ஜாதி என்ன, என் அந்தஸ்து என்ன, எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் இதான் செஞ்சிருப்பான். நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, எந்த ஒரு அப்பனும் தன் பொண்ணோட சந்தோஷம் தான்டா பார்ப்பான். ஜாதி என் ஜாதி, உன் ஜாதியினால கடைசி வரைக்கும் என் பையனை பார்க்கூடாமல் பண்ணிட்டேடா. என்னை விட்டு, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இப்படி தான்டா இன்னைக்கு நானும் விட்டிங்கடா என்னைய, என் பொன்னாடி கூட பார்க்கூடாமல் பண்ணிங்கடா. நீ எல்லாரும் சேர்ந்து நீ விழுதுக்கு பின்னாடி உயிரோட போஸ்டிங்கடா.